நமது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் டிசம்பர் 9 முதல் லட்சுமி ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் பர்னிச்சரின் புதிய கிளை திறப்பு விழா சலுகையாக சுபமுகூர்த்த சீர்வரிசை ஆஃபர் மற்றும் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் நிச்சய பரிசு உண்டு. பொதுவாக பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும்னாலே எல்லாரும் ரெட்மி, ரியல்மி, மோட்டோலான்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் உள்ள ஃபோன்ஸை தான் நம்மள பல பேர் சூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்ஃபினிக்ஸ், லாவா, மைக்ரோமேக்ஸ் போன்ற பிராண்ட்ஸ் எல்லாம் லோயன் ப்ராசஸர்ஸை வச்சு லான்ச் பண்ணுற மொபைல்ஸை யாரும் வாங்கன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. இந்த எண்ணத்தை உடைக்கிற மாதிரி இன்ஃபினிக்ஸ் நிறுவனத்தோட நோட் 10 சீரிஸ் தொடர்ந்து சமீபத்தில் லான்ச் ஆன இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஸ்மார்ட் ஃபோன் பல நல்ல ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆகியிருக்கு. அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஃபோன்லன்னு பார்த்தா 6.7 இன்ச்சஸ்க்கான ஒரு ஆமலெட் டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G88 ப்ராசஸர், இந்த செக்மெண்ட்ல நல்ல தரமான டியூல் ஸ்பீக்கர், மீடியா கன்சம்ஷனுக்கு ஏத்த ஒரு போனா லான்ச் ஆகியிருக்கு. மேலும் இந்த போன்ல இருக்க 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, அது கூடவே எல்லா நிறுவனங்களும் கொடுக்கற மாதிரியே 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமராவை கொடுத்திருக்காங்க. இந்த 50 மெகாபிக்சலுக்கான கேமரா நல்ல இமேஜ் அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓவராலா பாக்குறப்போ இந்த போன் 12,000 செக்மெண்ட்ல மற்ற போன்ஸ் கம்பேர் பண்றப்போ ஒரு நல்ல ஆப்ஷனா தான் தெரியுது. ஆனா இந்த இன்ஃபினிக்ஸ்ன்ற பிராண்டை கன்சூமர்ஸ் எப்படி வரவேற்பாங்கன்றது தான் இன்னும் சந்தேகத்துக்குரிய விஷயமாவே இருக்குது. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 10 உடன்.